எஃபிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மள பல பேருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், என்னால தாங்க முடியல, டென்ஷனா இருக்கு, எனக்கு பிபி லெவல் அதிகமா இருக்கு, சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு காமன் ப்ராப்ளமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இதெல்லாத்துக்கும் தீர்வு வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. பட் மெடிடேஷன் பண்ணுறதால இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது? இதுக்கு பின்னாடி மாயம் மர்மம் ஏதாவது இருக்கா, இல்லை அறிவியல் ரீதியாக ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல எத்தனையோ சுரபிகள் இருக்கு. இந்த சுரபிகள் எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு வகையான ஹார்மோன்ஸ் அப்படின்றது உருவாகுது. இந்த ஹார்மோன்ஸ் தான் பல செயல்களை வந்து கட்டுப்படுத்துது, லெவல்ஸில் வைக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காகட்டும், பிபிக்காகட்டும், சுகர் ஆகட்டும், இதெல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹார்மோன் ஒன்று இருக்குது, அதுதான் கார்டிசோல். இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து லெவலில் இருந்தால் தான் இதெல்லாமே வந்து சரியான சமநிலையில் இருக்கும். ஆனால் அதுவே கார்டிசோலோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம், ஒரு காம்னஸ் இருக்காது, மனசாந்தி இருக்காது, டென்ஷனோடு சுற்றிட்டுருப்போம், பிபின்றது அதிகமாகும், அதனால நம்ம வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ இதனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படின்றதே இருக்காது வாழ்க்கையில். ஸோ இந்த கார்டிசோல் அப்படின்றது எதுக்கு உதவுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனையோ வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு குறுகிய டைம் பீரியடுக்கும் இருக்கும், நீண்ட காலத்துக்கும் இருக்கும். இப்போது நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், நடுவில் வந்து ஒரு விலங்கு வருது அப்படின்னா டக்குன்னு நான் பிரேக் போட்டால் தான் என்ன நானும் காப்பாற்றிக்க முடியும், அந்த விலங்கையும் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு 2 செகண்ட்ஸில் எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படும் போது டக்குன்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் என்னை வந்து டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவுது. அதுவே நான் வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு நிறைய ஒர்க் வருது, எந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு பண்ணணும், எந்த ஒர்க்கு செகண்டு பண்ணணும்னு தெரியல, இதனால் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனும் இதனால் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுதுன்னா இது நீடிய காலத்துக்கு போயினே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் கார்டிசோல் தான் நமக்கு வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும், எது எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்றத ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் மீண்டும் மீண்டும் திரும்ப வராறதால கார்டிசோல் லெவல்ஸும் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் எப்போ ஒருத்தங்க தியானம் பண்ணுறாங்களோ அவங்களோட உடம்பில் எதெல்லாம் அளவுக்கு மீறி இருக்கோ அதெல்லாம் எந்த அளவில் இருக்கணுமோ சரியான அளவுக்கு மீண்டும் அது வந்து சேர்க்குது அந்த பொசிஷனுக்கு. ஸோ கார்டிசோல் லெவல் கம்மி ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகுது. அதனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுது தியானத்தினால. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். ஸோ இதனால தான் நம்ம எல்லாரும் தியானம் செய்ய வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் நமக்கு நாமே இந்த ஃபவுண்டேஷனை போட்டுக்கணும். நன்றி.